a manos bonitas, a uñas limpias. பற்றி நான் சொல்லும்போது முக்கியமாக ஒரு விஷயம் வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அந்த வேலையை விட்டுட்டு டைரக்டராக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அந்த வாய்ப்புங்கிறது அந்த டைம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பீரியட். ஏன்னா பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, பாக்கெட்டில் காசு இருக்காது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஏவிஎம்ல நான் சசியை மீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் நண்பர்கள் தான். அந்த டைமில் அவர்கிட்ட நான் சொன்னேன், ஸ்கூட்டரில் வந்து எஸ்எஸ் ஸ்டான்லி வந்து உட்காந்துருந்தார், பின்னாடி அவர் உட்காந்தாரு. வண்டி போகிறதுக்கு முன்னாடி சொன்னேன் நான் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, ஓ அப்படியே ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு ஸ்கூட்டர் கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. போயிட்ட பிறகு கொஞ்சம் தூரம் ஸ்கூட்டர் நின்றுச்சு, அங்கேருந்து திரும்பி என்னை கூப்பிட்டாரு. திரும்பி நான் போனவொன்னே கிட்டே போனவொன்னே என்கிட்ட சொன்னார், ஸ்டான்லி கிட்டே இருந்து விட்டுட்டு என்னை கொஞ்சம் தூரம் தனியாக கூட்டு போய் சொன்னார், படம் தனியாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, கையில் காசு இருக்காது, ஏதாவது கஷ்டம்னா எனக்கு எந்த டைம் இருந்தாலும் எனக்கு சொல்லி அனுப்புங்க, கேட்குறதுக்கு கூச்சப்பட்டுட்டு பட்னியாக இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டான்லி சொன்னார். இவர் சசி சார் சொன்னார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எனக்கு பெரிய பலமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து நான் இந்த படத்தோட டைட்டில் மாதிரி தான் இருந்தேன், சசியோட மனசு வந்து அது மேலே இருக்கிற கிரீடம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மனசுக்காக இந்த படம் வெற்றி அடையணும், வெற்றி அடையும். அவருடைய அடைய போக வேண்டிய இடம் வந்து மிகப்பெரிய இடம், சிவா சார் சொன்ன மாதிரி அவர் மிக சீக்கிரத்தில் அந்த இடத்த அடையணுங்கிறது என்னோட நம்பிக்கை. அவரோட ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஹிந்தியில் கொண்டு போகணும், ஹிந்தியில் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது என்னோட நீண்ட நாள் ஆசை, அதுவும் சீக்கிரத்தில் நிறைவேறுன்ற என்னோட நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விஜய் ஆண்டனி சார், விஜய் ஆண்டனி சாரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் நான் பிகினிங்லேருந்தே பார்த்துட்டு வரேன். ஒரு மியூசிக் டைரக்டர் சடனாக ஒரு ஹீரோ அப்படின்னும்போது புரியல, ஒருவேளை ஆர்வமாக பண்ணுறாரா என்ன ஏது அப்படின்ற மாதிரி புரியல. பட் அந்த நான் படம் பார்த்தப்பவே தெரிஞ்சுது வந்து இவரோட செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு கிரிப்பிங்காக இருந்தது ஒரு ஸ்கிரிப்ட். இந்த மாதிரி ஒரு செலக்ட் பண்ணுறது, அதுவும் புது ஹீரோவை புது டைரக்டரை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தொடர்ந்து வர்ற அவருடைய படங்கள் எல்லாமே ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த படமும் அந்த வகையில் ரொம்ப பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற என்னோட நம்பிக்கை. இந்த படத்தோட கேஆர் ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, புது ஆளுங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் புதுசாக வர்றவங்க வெல்கம். நீங்கள் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நல்ல சென்டிமெண்ட் ஃபில்மு தான் இது வந்து. ஏன்னா ஒரு மனித நேயத்துக்கு வந்து உதாரணமான ஒரு டைட்டில். கண்டிப்பாக வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லாரும் பத்திரிகை நண்பர்கள் ரசிகர்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு வேணும்னு சொல்லி நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.